கத்தி படத்தின் சர்ச்சைகள் சற்று ஓய்ந்துள்ள நிலையில் இப்போதுதான் விஜய் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டிருப்பார். அதற்குள் அவரது அடுத்த படமான மாரிசன் படம் பற்றி செய்திகள் அடிபட ஆரம்பித்து விட்டன. சிம்புதேவன் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் மாரிசன் படத்தின் படப்பிடிப்பு கடந்த 10ஆம் தேதி தான் தொடங்கியது. படப்பிடிப்பு தொடங்கி முழுசா ஒரு வாரம் கூட ஆகவில்லை. அதற்குள் அப்படம் குறித்து ஒவ்வொரு நாளும் புது புது செய்திகளாக வெளிவர தொடங்கியுள்ளன. விஜய்க்கு ஜோடியாக அன்சிகா மற்றும் சுருதியாசன் நடிக்கும் மாரிசன் படத்தின் படப்பிடிப்பு சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள உத்தண்டி இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள செட்டில் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்படத்தில் அன்சிகாவுக்கு அம்மாவாக ஸ்ரீதேவி நடிக்கிறார். நானியை பட புகழ் கன்னட நடிகர் சுதீப் இப்படத்தில் வில்லனாக நடிக்கிறார். இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் மாரிசன் படத்தில் நடிப்பது பற்றியும் அப்படத்தின் கதை பற்றியும் சில தகவல்களை சொல்லியிருக்கிறார் கன்னட நடிகர் சுதீப். என்னை பொறுத்தவரை இது ஒரு வித்தியாசமான படம். வெளிப்படையாக சொல்வதென்றால் இது ஒரு ஃபேண்டசி படம். இப்படத்தில் மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தின் ராணியாக ஸ்ரீதேவி மேடம் நடிக்கிறார். அந்த ராஜ்யத்தை கட்டி காக்கும் தளபதியாக நான் நடிக்கிறேன். உண்மையை சொல்ல போனால் இப்படத்தில் நடிப்பதற்கு அவர்கள் என்னை அப்ரோச் பண்ணிய போது ஆரம்பத்தில் என்னிடம் கால்ஷீட் இல்லை, அதனால் நடிக்க மறுத்துவிட்டேன். அவர்கள் வற்புறுத்தி கேட்டும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் 2 மாதமாக அந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் தான் நடிக்க வேண்டும் என தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தனர். ஒரு நடிகனாக என் மீது அவர்கள் நிறைய மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால் கடைசியில் என் பிடிவாதத்தை தளர்த்தி அந்த படத்தில் நடிப்பதற்கு சம்மதித்தேன். இப்படத்தில் எனக்கு முழுக்க நெகட்டிவ் கேரக்டர் கிடையாது. அந்த கேரக்டருக்கான சில நல்ல குணங்களும் உண்டு, அதே போல் தீய குணங்களும் உண்டு. ஒரு சாதாரண வில்லன் கதாபாத்திரமாக இது இருந்திருந்தால் என்னை அவர்கள் அணுகியே இருக்க மாட்டார்கள் என்று சுதீப் சொன்னதன் மூலம் விஜயின் புதிய படம் பற்றிய ரகசியம் உடைக்கப்பட்டிருக்கிறது.